குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இந்த மான் சாகச நிகழ்ச்சிக்கான மெரினா பீச்சிலே மிக திரளாக கூடினார்கள். அந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்துக் கொண்டிருந்த வேளையில் இந்த அரசு தேவையான அடிப்படை வசதி செய்து கொடுக்காத காரணத்தினால் மக்கள் லட்சக்கணக்கான பேர் இந்த மெரினா பீச்சிலே கூடிய காரணத்தினால் கூட்ட நெரிசல் சிக்கி பல பேர் இறந்துள்ளார். அடிப்படை வசதி செய்து கொடுக்காத காரணத்தினால் அங்கே குடிநீர் வசதி கிடையாது, கழிப்பறை வசதி கிடையாது. இதனால் மக்கள் பெரும் துன்பத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். அதோடு இந்த கூட்ட நெரிசலை சிக்கி பல பேர் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பேர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்ற தகவல் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு முதலமைச்சருடைய அறிவிப்பின் காரணமாகத்தான் லட்சக்கணக்கான பேர் அங்கே கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான எவ்வளவு பேர் அங்கே கூடுவார்கள் என்று தகவலை உளவுத்துறையின் மூலமாக தகவலை பெற்று பாதுகாப்பு ஏற்பாடுகள், மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள், அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. ஆனால் முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டு விட்டு அந்த அறிவிப்பை நம்பி வந்த மக்களுக்கு துன்பம் தான் நேர்ந்தது. இல்ல மதிக்க முடியாத உயிரை இழந்ததுதான் மிச்சம். இந்த அரசனுடைய செயலற்ற தன்மை, கையிலாகாத தன்மை இதில் காட்டுகிறது. இது வெக்கக்கேடான விஷயம். ஆனால் தமிழகத்திலே ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினாலே, திட்டமிட்டு செயல்படாத காரணத்தினாலே இன்றைய மக்கள் துன்பத்துக்கு ஆளாயிருக்கின்றார்கள். பல பேர் இறந்திருக்கின்றார்கள். நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்ற அவல நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை முன்கூட்டியே தகவலை பெற்று அதற்கு தக்கவாறு ஏற்பாடு செய்வதுதான் அரசுடைய கடமை. அதை செய்ய தவறியது இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் அரசாங்கம். அதை மறைக்கிறதுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க.